ஹாய் எல்லோருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் கவிராமா திவசி. இன்னைக்கு நம்ம என்ன ஷாப்ல இருக்கோம்னு பாத்தீங்கன்னா 99 ரான்ச் மார்க்கெட். இது ஒரு சைனீஸ் ஷாப். இந்த ஷாப் எதுக்கு ஃபேமஸ்ன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட லைவ் ஃபிஷ்க்கு தான். இந்த ஷாப்குள்ள பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபிஷ் மட்டும் இல்லாம இவங்க கிட்ட மீட், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அப்புறம் கிராசரிஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். இங்கே மெயினாக நாங்கள் வீடியோ எடுத்ததுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே லைவ் சீ ஃபுட் கிடைக்கும் அப்படின்றத கன்வே பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போது நீங்கள் அந்த ஃபிஷ் டேங்கில் பார்த்துட்ருக்கீங்களே, அது எல்லாமே வந்துட்டு லைவ் ஃபிஷ் தான். ஸோ இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் இருக்கும். இங்கே ஃபிஷ் வாங்குறவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சைனீஸாக இருப்பாங்க, இல்லாட்டி நம்ம மக்களாக தான் இருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து நிறைய இருக்கும் அஸ் ஏஷியன் அப்படின்றதுனால. இந்த ஃபர்ஸ்ட் டேங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேட் ஃபிஷ், அதுக்கப்புறம் டில்லாப்பியா, அப்புறம் லாப்ஸ்டர், மில்க் ஃபிஷ், பாம்ஃப்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்கும். இது வந்து சைனாக்கார ஷாப்பு. ஸோ வந்துட்டு நம்ம என்ன வாங்கணுனாலும் நம்ம குவாலிட்டியை வந்து ரீசெக் பண்ணிட்டு வாங்குங்க. இப்போ இந்த டேங்க்லேருந்து நம்ம எப்படி ஃபிஷ் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டில்லாப்பியா டேங்க் இருக்குல்ல, அங்கே வந்துட்டு இந்த ஃபிஷ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதை எடுத்து உங்களுக்கு கட் பண்ணி தரணுனாலும் கட் பண்ணி தருவாங்க. அப்படி இல்லை ஹோல் ஃபிஷ்ஷாக வேணும்னாலும் ஹோல் ஃபிஷ்ஷாக வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு கட் பண்ணி இங்கேயே வந்து ஃப்ரை பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் அதையும் ஃப்ரீயாக பண்ணி தருவாங்க. நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் வந்துட்டு ஃபிஷ் வாங்கிட்டு இருந்தாரு, இந்த மீன் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வந்துட்டு ஃபிஷ்ஷை வந்து கவரில் போட்டு வெயிட் செக் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் 1 to 7 அங்கே நம்பர்ஸ் இருக்கும், அதில் வந்துட்டு நமக்கு எந்த நம்பர் வேணுமோ அதை சொல்லணும். ஸோ 1 வந்துட்டு க்ளீன் மட்டும் பண்ணி தருவாங்க, 2 ஹெட் எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா நாங்கள் வந்து யூஸ்வலாக 4 சொல்லுவோம், அதாவது கட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். இதெல்லாம் பாருங்கள், நம்ம ஊர் மீன் தான் இதெல்லாம். இது வந்துட்டு சங்கரா மீன், அதுலேயுமே வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். இங்கே நிறைய ஃபிஷ் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரியாது எந்த ஃபிஷ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ட்ரை பண்ண வரைக்கும் பாம்ஃப்ரெட், அப்புறம் டெலாப்பியா, சால்மன் ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒயிட் பாம்ஃப்ரெட், வவ்வால் மீனுன்னு சொல்லுவாங்க நம்ம தமிழில். பாம்ஃப்ரெட்லேயே பார்த்தீங்கன்னா 3 இருக்கும், ஒயிட், பிளாக் அண்ட் கோல்டன். இதில் வந்துட்டு பிளாக் கலர் ஃபிஷ் தான் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லோரும் வாங்குவாங்க. நீங்களும் புதுசாக வரீங்க அப்படின்னா அந்த ஃபிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டேங்கில் பாருங்கள் லாப்ஸ்டர் அப்படியே நம்மளை கொஞ்சம் எட்டி பார்க்குது, அதை பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் ஏதாவது லாப்ஸ்டர்ஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுவும் வந்து பாம்ஃப்ரெட் ஃபிஷ் தான், கோல்டன் கலர் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபிஷ்ஷோட வெரைட்டியே வந்துட்டு நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சங்கரா மீன். ஸோ சங்கரா ஃபிஷ்லேயும் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இந்த ஷாப்பில் வந்துட்டு லைவாக கிராப் கூட கிடைக்கும். இங்கே பாருங்கள் ஒரு லாப்ஸ்டர் வந்து செத்து கிடக்கு, இது எவ்வளோ பெருசாக இருக்குது, பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. அதுக்கு பக்கத்தில் எதுவும் இருக்குது வந்து இப்போ நான் என்ன உங்களை சொல்கிறது, ஏன்னா எனக்கு அதோட நேம் தெரியாது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சால்மன் ஃபில்லட் இருக்குல்ல, இது வந்துட்டு உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுங்க, ரொம்ப நல்லது. கிட்ஸ்க்கு யூஸ்வலாக வந்துட்டு நமக்கு ஃபிஷ் கொடுக்கும் போதுட்டு வந்துட்டு மெர்க்குரி கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் ஃபிஷ் செலக்ட் பண்ணுவோம். ஸோ சால்மன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிஷ் அதில். இது எல்லாமே வந்துட்டு ப்ரான் வெரைட்டி தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே வந்துட்டு ஒரு 6 to 7 வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரான் இருக்குது, ஃப்ரம் ஸ்மால் டு பிக்கர் சைஸ் வரைக்குமே இருக்கும். இதில் கொஞ்சம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் ப்ரான் கூட வந்துட்டு கிடைக்கும். போத் வந்துட்டு லைவாகவும் இருக்கும், இல்லை பேக்ட் ஃபுட்ஸாகவும் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்குவிட் வெரைட்டிஸ். ஸ்குவிட்லேயே வந்துட்டு ஒரு 3 to 4 டைப்ஸ் இருக்குது. ஆக்டோபஸ் கூட இவங்க கிட்ட இருக்கும். இனிமே நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே வந்துட்டு பேக்டு ஃபிஷ்ஷஸ் தான். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல ஃபிஷ் வெரைட்டிஸ் லைவில், அதே வந்துட்டு இவங்க பேக்கிங்லேயும் வச்சுருப்பாங்க. ஸோ மசாலாலாம் போட்டிருக்கும், நம்ம டைரெக்டாக அதை எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம வந்து ஜஸ்ட் அதை அப்படியே குக் பண்ணி ஃப்ரை பண்ணி நம்ம அதை சாப்பிட வேண்டியதான். இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், லைக் இது கருவாடு கூட இவங்க கிட்டே இருக்குது. ஆனால் நாங்கள் வந்துட்டு அதை ட்ரை பண்ணதில்லை. நாங்கள் வந்துட்டு இங்கே லைவ் ஃபிஷ் மட்டும்தான் வாங்குவோம், ப்ளஸ் ஃப்ரூட்ஸ் வெஜ்ஜீஸ்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அது வாங்குவோம்.
வெரைட்டியுமே இவங்கக்கிட்ட வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் போர்க்கு, பீஃபு, அப்புறம் சிக்கன், மட்டன் எல்லாமே இருக்கும். ஆனால் நாங்கள் வந்துட்டு எதுவும் ட்ரை பண்ணதில்லை. ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், சிக்கனோட பா, அப்புறம் அது வந்துட்டு ஃபுல் பாடி சிக்கன், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு சிக்கன்லாம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு மோஸ்ட்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி சிக்கன் சூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்துட்டு எப்போ பேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் செக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது என்ன ஃப்ரூட்டுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்ன இடத்துக்கு ஜாக் ஃப்ரூட் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக தப்பு. லைக் ஜாக் ஃப்ரூட் தான், பட் இதோட பேர் வந்து துரியன். இது வந்துட்டு நமக்கு கொரியனில், சைனா இந்த மாதிரி இடத்துல தான் இங்கே கிடைக்கும். அது வந்து ஃபுல் பழம். இது பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து $17, ஒரு 4-5 பீசஸ் தான் இருக்குமா. இதில் ரா ஸ்மெல், அதாவது நமக்கு அந்த ஸ்மெல் கண்டிப்பாக சூட்டே ஆகாது, அப்படி ஒரு ஸ்மெல் அது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இவங்க கிட்ட வந்து பியர் டிராகன் ஃப்ரூட் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இது பாருங்கள், ரெட் கலர் டிராகன் ஃப்ரூட். இன்னொன்று வந்துட்டு எல்லோ கலர் டிராகன் ஃப்ரூட் கூட இருக்கும், அதுவுமே நல்லாயிருக்கும். இது வந்து சைனீஸ் ஷாப் அப்படின்றதுனால நம்ம ஏஷியனுக்குள்ளே இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸுமே இவங்க வச்சுருப்பாங்க. லைக் மஸ்க் மெலான் கூட இருக்குது பாருங்கள், மஸ்க் மெலான். அதுக்கப்புறம் வந்துட்டு இது பாருங்கள், இளநி. ஸோ யங் இளநியா, இது வந்துட்டு $4. ஸோ $4 அப்படின்னா வந்து இப்போத்திக்கு வந்து 320 ரூபாய் நம்ம காசுக்கு வரும். இது வந்துட்டு மேங்கோ. இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து March 2023. ஸோ இப்போவே பார்த்திங்கன்னா நிறைய மேங்கோ வெரைட்டிஸ் வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ராடிஷ். ராடிஷ் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இங்கே ராடிஷோட பேர் வந்துட்டு தைக்கூன். தைக்கூன் தான் சொல்லுவாங்க எல்லா ஷாப்லேயுமே. பெரிய சைஸ் ராடிஷை வந்து தைக்கூன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயம் வந்துட்டு ஆனியன் தான். ஆனியனுமே இவங்கக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இப்போது இது வந்து சின்ன வெங்காயம். இந்த ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா $3 அப்படின்னா நம்ம ஊர் ரேட் படி வந்து இப்போ 240 ரூபாய். இது வந்துட்டு ரெட் சில்லி. இந்த ஒரு பேக்கெட்டோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 400 ரூபாய். ஆனியன்லேயுமே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆனியன் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கார்லிக் பூண்டு, 5 பூண்டு தான் இருக்குது. இதோட விலை பார்த்திங்கன்னா 240 ரூபாய். ஆனால் பூண்டெல்லாம் வந்துட்டு இங்கே வாங்கக்கூடாது. கார்லிக் வந்துட்டு காஸ்கோ இல்லாட்டி சாம்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள், அங்கே தான் வந்து ரொம்ப பல்காக கிடைக்கும், கம்மியாகவும் இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு கிழங்கு வகைகள் தான், சக்கரவள்ளி கிழங்கு. பொட்டேட்டோஸில் பாருங்கள், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பொட்டேட்டோஸ் இருக்கும். ஆக்சுவலாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொட்டேட்டோஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என் பொண்ணு எடுத்து வச்சுருக்கா, எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இது பொட்டேட்டோஸில் வந்துட்டு ரெட் பொட்டேட்டோ, எல்லோ பொட்டேட்டோ, அப்புறம் பிக் சைஸ்லேருந்து ஸ்மால் சைஸ் வரைக்கும் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் பொட்டேட்டோஸையும் இவங்க வச்சுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா மஷ்ரூம். இந்த ஷாப்பில் வந்துட்டு இன்னொரு விஷயம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து கோகோனட் தான். ஆனால் ரொம்ப காஸ்ட்லி, ஆக்சுவலாக $4 கிட்டே வரும். அதாவது நம்ம ஊர் ரேட் படி பார்த்திங்க அப்படின்னா 320 ரூபாய் வரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே சைனானாவே ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ். இன்னொன்று வந்துட்டு இந்த மோமோஸ் தான். இதிலே பார்த்திங்கன்னா இங்கே 2 ரூ இருக்குது. 2 ரூ ஃபுல்லாமே இவங்க வந்து மோமோஸ் தான் வச்சுருப்பாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே கிராசரி ஐட்டம்ஸ். லைக் நான் வந்து ரொம்ப கம்மியானதை மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன், ஏன்னா இங்கே நிறைய இருக்குது காமிக்கிறதுக்கு. ஸோ முக்கியமாக இங்கே சைனா வந்துட்டு எதுக்கு ஃபேமஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட ஷெஸ்வான் அந்த மசாலா, ஸோ சாஸு, அந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ரோ. இந்த ரோ ஃபுல்லாமே வந்துட்டு வெறும் சாஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு பாட்டில் மாதிரி இருக்குது, ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாமே வந்துட்டு சாஸ் தான். ஸோ நான் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இது வினீகர். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சீசனிங்க்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் தான். ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப் அந்த மாதிரி இருக்கும். இந்த ஷாப்பில் வந்து எங்களுக்கு ஒரு ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது. லைக் இந்த மாதிரி ரைஸ் ஸ்டிக்ஸ் நாங்கள் ஒன்று எடுத்துகிட்டு போனோம், இடியப்போ மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனோம். எடுத்து பாயில் பண்ணி பார்த்தா பிளாஸ்டிக் மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அது ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சஜஷன்ஸ்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹாரிபிளான ஒரு திங் ஹேப்பன்றீங்க. வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வாங்கின ஃபிஷ்ஷை வந்து எப்படி வீட்டில் குக் பண்ணோம் அப்படின்றத வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள்.
ஷாப்பிங் ஓவர். நாங்கள் சொன்ன மாதிரி ஃபிஷ் மட்டும்தான் இங்கே வாங்கினோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே வாங்கின ஃபிஷ்ஷை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து பே பண்ணிடணும். ஸோ அங்கே கட் மட்டும்தான் பண்ணி தருவாங்க, பேமெண்ட்லாம் இங்கே தான் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு எப்படி ஃபிஷ் எல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஃபிஷ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு வீடியோ பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஃபிஷ் மட்டும் எடுத்திருக்கேன். இது வந்து சால்மன் ஃபிஷ், அப்புறம் தெலாப்பியா ஃபிஷ் எங்களுக்கு, சால்மன் ஃபிஷ் வந்து கிட்ஸ்க்கு. ஸோ யூஸ்வலாக நம்ம பண்ணுற அதே ஃப்ரை மெத்தட் தான், சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கோரியாண்டர் பவுடர், கொஞ்சோண்டு கரம் மசாலா, அப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். மசாலா வந்து நிறையா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருக்கேன்ல, ஸோ அதுக்காண்டி தான் மசாலா எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு யூஸ்வலாக நிறைய பேர் மைதா சேர்ப்பாங்க. ஸோ மைதா வந்துட்டு ஃபுட்டில் வந்து எடுத்துக்கவே கூடாது. இது வந்து ரைஸ் ஃப்ளோரும் அப்புறம் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் சால்ட், அப்புறம் லெமன், ஹாஃப் லெமன் போட்டால் போதும். ஸோ ஃபிஷ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால நான் ஹாஃப் லெமன் தான் போட்டிருக்கேன். ஸோ ஃபிஷ் நீங்கள் பண்ணும் போதுட்டு லெமன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் அதை ஆட் பண்ணிங்கன்னா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கருவேப்பிலை இலை. ஸோ அது வந்துட்டு நான் பொடி பண்ணி அதில் போட்டிருக்கேன். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். பவுடராக இருக்கிறத வந்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்டாக மாற்றுறதுக்காக கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தயிர் ஆட் பண்ணக்கூடாது ஃபிஷ்ஷில் மோஸ்ட்லி. நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னாவே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் ஃபோர்க் எடுத்து லைட்டாக நீங்கள் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஹோல் போட்டுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும். ஸோ இதை நல்லா மசாலா ஃபுல்லாக தடவிட்டு ஒரு 2 hours வந்துட்டு நம்ம ஃப்ரீசரில் கூட வைக்க தேவையில்ல, வெளியே வச்சாவே நல்லா ஊறிடும். நீங்கள் உடனே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 hour வந்து ஃப்ரீசரில் நல்லா ஒரு பாக்ஸில் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஒரு 2 hours வெயிட் பண்ணி குக் பண்ணலாம். ஸோ நம்மளது மேரினேட் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் குக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நார்மல் மெத்தட் தான். யூஸ்வலாக நாங்கள் எண்ணெய் வந்துட்டு சேர்க்க மாட்டோம். ஸோ 1 time ஸ்ப்ரே பண்ணுற ஆயில் தான். நம்மளோட ஃபிஷ் இப்போது சூப்பராக ரெடி ஆயாச்சு. பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்கள் டெக்ஸாஸ் வரும்போது எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பயங்கர வெரைட்டியான டிஷ்ஷஸ் செஞ்சு தரும். 99 ரான்ச் பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துக்கும்னு நினைக்கிறோம். ஸோ கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு இந்த மாதிரி கண்டென்ட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா எங்களோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அ வீடியோ.